ஆவடி மாநகராட்சியுடன் புதிதாக 3 நகராட்சிகள் மற்றும் 19 ஊராட்சிகளை இணைக்கும் தமிழ்நாடு அரசின் அறிவிப்புக்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. சென்னை அடுத்த பட்டாபிராம், திருமுல்லைவாயல், கோவில் பதாகை உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து 19வது மாநகராட்சியாக ஆவடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது இந்த மாநகராட்சியுடன் 3 நகராட்சிகள் மற்றும் 19 ஊராட்சிகளை இணைத்து பெரு மாநகராட்சியாக உயர்த்த நகராட்சி நிர்வாகத்துறை பரிந்துரைத்துள்ளது. அதன்படி திருநின்றவூர், திருவேற்காடு, பூவிருந்தவள்ளி ஆகிய நகராட்சிகள் மற்றும் 19 ஊராட்சிகளை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் ஆவடி மாநகராட்சியுடன் இணைக்க இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள மக்கள், இது உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க உதவுவதுடன் ஒன்றிய அரசிடமிருந்து கூடுதல் நிதி கிடைக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கின்றனர். மக்கள் தொகை குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலும் போதிய நிதி வசதிகள், மத்திய அரசிடமிருந்து போதிய நிதி உதவிகள் கிடைக்காத காரணத்தினாலும் பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகள் தேக்கமடைந்திருந்தது. இந்த நிலையில் பொதுமக்களினுடைய நிலையை உணர்ந்து இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்போது இருக்கின்ற ஆவடி நகராட்சியுடன், ஆவடி மாநகராட்சியுடன் கூடுதலாக திருநின்றவூர் நகராட்சி, திருவேற்காடு நகராட்சி, பூந்தமல்லி நகராட்சி மற்றும் அருகில் இருக்கிற அயப்பாக்கம், நெமிலிச்சேரி, வல்லானூர் போன்ற ஊராட்சிகள் எல்லாம் இதில் இணைத்து இப்போது மிகப்பெரிய மாநகராட்சியாக, முழுமையான மாநகராட்சியாக இப்போது அறிவித்திருக்கிறார்கள். ஆவடி மாநகரத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றுவது அல்லாமல் அருகில் உள்ள கிராமப்புற பகுதிகளினுடைய உட்கட்டமைப்பும் நிறைவேறுவதற்கு மிக பெரிய உதவி இது செய்யும் என்பது நிச்சயம் நிறைவேறும். ஆவடியுடன் நகராட்சி பகுதிகளை இணைக்க மக்கள் ஆதரவு தெரிவித்தாலும் ஒரு சில ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பாக வெள்ளானூர் மற்றும் அயப்பாக்கம் ஊராட்சிகளை ஆவடி மாநகராட்சியுடன் இணைக்கும் பட்சத்தில் கால்நடை வளர்ப்பு, விவசாயம் பாதிக்கப்படும் என்றும், அரசின் திட்டங்கள் முறையே கிடைக்காமல் போய்விடும் எனவும் அந்த பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். தினம் தினம் செய்கிற எங்களோட பாரம்பரிய தொழில், அதாவது கால்நடை வளர்ப்பு, இதுவே ஒரு அடிபட்டுரும், விவசாயம் அடிபடும். முக்கியமாக எங்கள் ஊராட்சியில் ஒரு 2000 மேற்பட்டோர் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் ஒரு 2000 மேற்பட்டோர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஆதரவற்றோர், முதியோர்கள் தான் அதிகப்படியானவங்க இதில் இந்த வேலையில் பயன்படுறாங்க. இப்போ இது மாநகராட்சியாக வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் எங்கே போய் வேலை செய்ய போகிறாங்க? கால் சென்ட்ரியா, சென்ட்ரல்லையா, வேறு இல்லைனா தனியார் கம்பெனி இல்லையா? எல்லாம் முதியவருங்க, எங்கேயும் வேலை செய்ய முடியாது. கிராமப்புற மக்களின் வாழ்க்கை சூழலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு ஆவடி மாநகராட்சி விரிவாக்கம் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.